அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நெஞ்சுக்கு நீதி அப்படின்ற ஒரு படம், அருமையான படம். ஏற்கனவே இது வந்து ஆர்டிகல் 15 அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. 3 வருஷமோ 4 வருஷமோ முன்னாடி வந்திருக்கு. ஸோ அது நான் ஏற்கனவே நான் வந்து ஆயுஷ்மான் குரானோட படத்தை வந்து பார்த்து ரொம்ப ரசித்த படம் இது வந்து ஆர்டிகல் 15. அது தமிழில் பார்க்கும்போது இன்னும் என்ன சொல்கிறது, ஆழமாக இன்னும் மனசில் பதியுது அப்படின்றது நான் சொல்லுவேன். ஈக்குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது எப்பவுமே ஒரு ரொம்ப அருமையாக இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி சார் வந்து ரொம்பவே நல்லாவே நடிச்சிருக்காங்க. கட்சி நாங்கள் வேற வேற இருந்தாலும் ஒரு சினிமா பர்சனாக நான் சொல்கிறேன், இந்த படத்தை பார்த்து ரொம்பவே நான் ரசித்தேன். அண்ட் வெரி நைஸ், வெல் மேட் ஃபிலிம். ஜாதி அதெல்லாம் இது இல்லாமல் என்ன சொல்கிறது, ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றது வந்து யூனிட்டி இருக்கணும், அதுவும் ஹிந்துஸ் மதியில் வந்து யூனிட்டி இருக்கணுன்றது வந்து இந்த படத்தில் வந்து ஆழமாக காமிச்சிருக்காங்க. அதான் பொலிட்டிக்கலே கூட இந்த படம் வந்து பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது தான் இந்த படம் வந்து ஆர்டிகல் 15 வந்து ரிலீஸ் ஆச்சு நார்த்தில். ஸோ அப்படி இருக்கும்போது சவுத்தில் இன்னைக்கு வந்து அப்படி பார்த்தாலும் இப்போ சவுத்தில் வந்து அதே படம் தான் இங்கே ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு வந்து யூனிட்டி தான் முக்கியம், ஈக்குவாலிட்டி தான் முக்கியன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் கூட எனக்கு இந்த படம் ஃபஸ்ட்டில் நம்ம ஹிந்தியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அதே எனக்கு தமிழில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. பொலிட்டிக்கலி திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். ஏன்னா லாஸ்ட்டில் ஒரு லைன் சொல்கிறாரு என்னென்னா, தேசிய மொழியாக ஒன்று இருக்க வேண்டும், அது என்னென்னா சட்டம் அப்படின்றது. சட்டமாக தெரிஞ்சிருக்கணும், வேறு நீங்கள் எந்தெந்த மொழியாக வேணால் இருக்கலாம், ஆனால் சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அருமையாக சொல்லியிருக்காங்க. படம் பார்த்துவிட்டு அவர் அளித்த பேட்டிக்கும் ட்விட்டர் பக்கத்தில் அவருடைய பதிவிற்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கின்றன என்று நாம் பார்ப்போம். தமிழ்நாட்டில் பிராமணர் வெறுப்புக்கு ஆர்டிகல் 15 பொருந்துமா? ஏனெனில் மதம், இனம், சாதிய மொழி வேறுபாடற்று ஒரு இந்தியன் அரசாங்கத்தால் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஆர்டிகல் 15. பாப்பாத்தி, பாப்பான், சமஸ்கிருதம், ஆரியர், சனாதனம் போன்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த பதிவாக ஒவ்வொரு எதிர்கால தலைமுறை குழந்தைகள் படித்து ஏதேனும் வேலைக்கு செல்லும்போது இடஒதுக்கீடு, ஜாதி சான்றிதழ் வேண்டாம் என்று இந்த குழந்தைகள் கூறும்போது திறமையின் அடிப்படையிலான கல்வி மற்றும் ஏதேனும் வேலையை இந்த குழந்தைகள் ஏற்றுக்கொள்ளும்போது நமக்கு சமத்துவ முன்னேற்றம் கிடைக்கும்.